சாமி. விரைவு செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற ஐந்தாம் கட்ட தேர்தலில் 57% கூடுதலான வாக்குகள் பதிவாகியுள்ளன. அடுத்த கட்ட தேர்தலுக்கு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி அடுத்த அரசினை அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். பிரதமர் விவசாயிகள் இளைஞர்கள் பிரச்சினையில் போலியான உறுதிமொழிகளை அளித்து வருவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். குஷிநகரில் அகிலேஷ் யாதவும் அசாம்கர் மாவட்டத்தில் பிஎஸ்பி தலைவர் மாயாவதியும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார். பேரிடர் நிதியிலிருந்து உதவித்தொகை விடுவிப்பது, நீர் ஆதாரங்கள் பிரச்சினை, மீனவர் பிரச்சினை, முக்கிய திட்டங்களுக்கு ஒதுக்கீட்டை அதிகரிப்பது, மாநில மின்சக்தி திட்டங்கள், நீட் தேர்வு, குடிநீர், பொது விநியோகம், நகர்ப்புற மேம்பாடு, சென்னை மெட்ரோ ரயில் ஆகிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விவாதித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இத்திட்டத்திற்கு மக்களின் எதிர்ப்பு தொடருமானால் அத்திட்டம் கைவிடப்படும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மீத்தேன் போன்ற தமிழகத்தை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு ஆதரிக்காது என்று பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இப்போராட்டத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் கூறியிருக்கிறார். சீமை கருவேல மரங்களை வளர்க்க தடை விதிக்கும் சட்டத்தை 2 மாதங்களில் நிறைவேற்றுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை 15 நாட்களுக்குள் ஒதுக்கீடு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது வழக்கை தொடுத்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளுக்கு விதிக்கப்பட்ட பத்திரப்பதிவு தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மறுத்துவிட்டது. நிலங்கள் வகைப்படுத்தப்பட்ட பட்டியலை அரசு தாக்கல் செய்யும் வரை தடையை நீக்க முடியாது என்று தலைமை நீதிபதி எச் ரமேஷ் தலைமையிலான அமர்வு அறிவித்தது. 2 வழக்கறிஞர்களும் ரியல் எஸ்டேட் சங்கத்தினரும் தாக்கல் செய்த தனித்தனி மனுக்களை ஒருங்கிணைந்து விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பின் தலைவர் சாப்தர் உசைன் நகோரி மற்றும் 10 பேருக்கு இந்தூர் சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. சட்டவிரோத செயல்கள் தடை சட்டத்தின்படி இவர்கள் பல்வேறு குழுக்களிடையே சமயத்தின் அடிப்படையில் பகைமையை வளர்த்து கலங்கம் விளைவிக்க சதித்திட்டம் தீட்டியதன் குற்றச்சாட்டின் பேரில் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதாக சிறப்பு கூடுதல் அமர்வு நீதிபதி பி கே பலோடா அறிவித்தார். ஹாக்கி இந்தியா லீக் பட்டத்தை கலிங்கா லாஞ்சர் அணி வென்றுள்ளது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த அணி தபங் மும்பை அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் உத்தரப்பிரதேச விசாத் அணி தில்லி வேவ் ரைடர்ஸ் அணியை 5-4 என்ற கோல் கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, எம்ஜிஆர் 100 பொதிகையில் பாரு. முதல்வர் எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா கொண்டாட்டம். எம்ஜிஆர் திரைப்பட பாடல்கள் பாட பொதுமக்களையும் கல்லூரி மாணவ மாணவிகளையும் வரவேற்கிறோம். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. இந்த புன்னகை என்ன விலை, இதயம் சொன்ன விலை.
மக்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் ஒளிப்பதிவு நாள் 26/3/2017. குறிப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம், 2வது தெரு, கே நகர், மதுரை 625020. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0452-2583-757. எம்ஜிஆர் 100 பொதிகையில் பாரு. வணக்கம் நேயர்களே, பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று 10-11 வரை மருந்தில்லாத மருத்துவமான இந்த அக்குபஞ்சர் மூலம் எந்தெந்த நோய்களை எப்படி குணப்படுத்தலான்றதை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீண்ட நாள் தலைவலியும் தூக்கமின்மையும். ஆக்சுவலாக தலைவலி பற்றி சொல்லணும்னா அடிக்கடி எல்லாரும் சொல்கிற ஒரு வாக்கு, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷனை போட்டு கஷ்டப்படுத்திடும். ஒரு ஒரு தலைவலிக்கும் ஒரு ஒரு வித ரீசன்ஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் அதிகமாக நடந்தால் தலைவலி வரும், அதிகமாக பசிச்சா, அல்லது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வாசனைகள் பெயிண்ட் மாதிரி இதில் சேர்ந்தால் தலைவலி வரும். அதில் இந்த ஒத்த தலைவலின்னு ஒன்று இருக்கு பாருங்க, சில டைமில் டேப்லெட் போட்டால் கூட வராது, வாமிட் எடுத்து வெளியில் போட்டுடுவோம். சில பேர் சொல்லுவாங்க 40 இயர்ஸ் ஆனால் தானாக மைக்ரைன்லாம் சரியாயிடுன்றாங்க. பட் நமக்கு இத்தனை காரணங்கள் தெரிஞ்சாலும் பட் அதை எப்படி குணப்படுத்தலான்றது நமக்கு தெரியாது. அதை பற்றியும் அது தூக்கமும் வராது, தூக்கம் வந்து அதனால் தலைவலினால தூக்கமா, தூக்கம் இல்லாதனால தலைவலி வருதா அப்படின்றது தெரியாது. எல்லாம் இன்டர் ரிலேட்டட் மாதிரி இருக்குது. இந்த காரணங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் அதை எப்படி போக்குணுன்றதை பற்றி, அதை எப்படி குணப்படுத்துறன்றதை பற்றி, அக்குபஞ்சர் மூலிமா எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதை பற்றி பேசுவதற்காக கோவையில் உள்ள தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுடைய தலைமை மருத்துவர், பேராசிரியர், அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட், 35 வருடங்களுக்கு மேலாக மருத்துவத்துறையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு, அவரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர், பெரும்பாலானவர்கள் எல்லாரும் அறிஞ்ச டாக்டர் எம் கருணாகரன் நம் நிலையத்திற்கு வந்திருக்காரு. நேயர்களே, உங்களுடைய இது சம்பந்தமான கேள்விகளை மானிட்டரில் தெரிகிற நம்பரில் கூப்பிட்டு பேசலாம். தயவுசெய்து கூப்பிடும் போது உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ அழைக்க வேண்டிய எண்கள் சென்னை நேயர்களுக்கு 6462-8270, வெளியூர் நேயர்களுக்கு 0441-7077, கைபேசி எண்கள் 9444-901011 மற்றும் 9444-901021, வெளிநாட்டு நேயர்களுக்கு 0091-44-2539-7010. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரோலிங் கண்டினியூஸாக நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும், பார்த்து நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு அவஸ்தப்படுறது பாத்தீங்கன்னா தலைவலி, ஐ ப்ராப்ளமா இருக்கலாம், வேற ஏதாவது ப்ராப்ளமாவும் இருக்கலாம். பட் எல்லாரும் ரொம்ப அவஸ்தப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு இதனால தூக்கம் வர்றதில்ல, ஒரு சமயம் தூக்கம் வர்றதுனால தலைவலியா அல்லது தலைவலினால தூக்கமான்றதெல்லாம் தெரியல. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் இல்லையா, நீங்க அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுங்களேன். நீண்ட நாள் தலைவலி அது எதனால வருது, எப்படி அக்குபஞ்சர்ல கியூர் பண்ணலாம்? முதல்ல தலைவலி அப்படின்றது நம்ம அணுகலாம். ஓகே, தலைவலி அப்படின்றது வந்து தலைக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அல்லட்ட கண்ணுனுவோம். தலைக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய் அல்லது தலைக்குள்ள இருக்க மூளையினுடைய நரம்புகள், இந்த மாதிரி அதனுடைய பிரச்சனைகளை தான் வந்து பிரதானமாக எடுத்து வச்சுட்டு தலைவலிக்கு காரணத்தை நம்ம தேடுவோம். ஆனால் ஆக்சுவலாகவே நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், அக்யூபஞ்சர் என்பது பஞ்சபூத தத்துவத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து மனிதனுடைய உடலில் வந்து நல்லது நடந்தாலும்
கெடுதல் நடந்தாலும். நல்லது நடக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக, நல்ல தூக்கம், நல்ல பசி, நல்ல விதமான வாழ்க்கையிலே ஸ்போர்ட்டிவாக போயிட்டே இருக்கிறது, அது வந்து ஒரு நல்ல விதமான விஷயம். நெகட்டிவான விஷயம் அப்படின்னா நோய் தான். அந்த நோய்ங்கிறது வலியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம். இதில் வந்து ரெண்டு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறோம், ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இன்னொன்று ஆர்டினரியாக நமக்கு வரக்கூடிய வியாதி. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸுங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃப்ளஜலேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் மூலமாக ஏற்படுதல். அது இல்லாமல் வரக்கூடியது நம்ம வித்தியாசமான வியாதி. இந்த வித்தியாசமான இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாதியில் நிறைய விஷயங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ தலைவலின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தலைவலி வர்றதுக்கான காரணத்தை நம்ம போய் இஇஜி எடுப்போம், தலைக்கு ஸ்கேன் எடுப்போம், தலை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், உள்ளுக்குள்ளே தான் நீர் கோர்த்துருக்கான்னு செக் பண்ணுவோம், இப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது சில சமயங்களில் அதில் ஏதோ ஃபால்ட் இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அப்சல்யூட்டாக வந்து தலைப்பகுதி வந்து நார்மல் அப்படின்னு ரிப்போர்ட் வரலாம். ஆனால் அந்த பேஷண்ட் சொல்கிறது வந்து தலைவலி கடுமையாக இருக்கு சொல்லுவார். சொல்றது கேள்வி மெயினாக பார்த்தீங்கன்னா, சில பேஷண்ட்டுக்கு அந்த தலைவலி அதிகமாகும் போது அந்த பிரைட்டாக ஒரு வெளிச்சத்தை எதுவும் பார்க்க முடியாது, சவுண்டு கேட்க முடியாது, ஒரு நடக்கிறது கூட அவ்வளோ கஷ்டப்படுறவங்களை பார்த்துருக்கேன் நான். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அதுவும் அந்த ஒத்தை தலைவலின்றாங்க பாருங்க, அவங்க டேப்லெட் போடுவாங்க, அது திருப்பி அது வாமிட் மைக்ரைன், அது அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன அக்குபஞ்சர் வந்து வேற மாதிரி அணுகுது, அது சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை நான் போப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் இந்த ப்ரோக்ராமில். நீங்கள் இதை கேட்கும்போது, ஓ இப்படிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, தலைவலிக்கு இப்படி ஒரு ரீசன் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மிக எளிமையான விஷயமாக தான் இருக்கும். இடையில இடையில நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டு வரேன், கட்டாயமாக சொல்லிட்டு வரேன். அதில் இந்த தலைவலியை வந்து பிரதானமாக எடுத்துட்டிங்கன்னா, தலைவலி கட்டாயமாக வரும்போது முக்கால்வாசி இந்த தலைவலியில் சஃபர் ஆகக்கூடிய பேஷண்ட்டுக்கு வாந்தி வரும், அல்லது வாந்தி வரக்கூடிய சென்சேஷன், அது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். செகண்ட், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். முக்கால்வாசி அவங்க என்ன செய்வாங்கன்னா, கண்ணுக்கு கண்ணாடி போடுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி போட்டுப்பாரு, ஐ டெஸ்ட் பண்ணிப்பாரு, ஐயில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த தலைவலி வரும்பொழுது கர்ச்சீஃப் வச்சு கட்டிட்டு இறுக்கி கட்டிட்டு அவங்க கீழே உருண்டுறவங்கலாம் உண்டு. பல விதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து அந்த தலைவலிக்கு உண்டான தலைவலி எதனால் வருதுன்னு மைக்ரைன் ஹெட்டேக்குன்னு பேர் வச்சு அதுக்கு மாத்திரைகள் கொடுத்தாலுமே அந்த மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு தான் அது வந்து கேட்கும், கண்ட்ரோல் ஆகிருக்கும். அதான் ஆன்டி மைக்ரைன் டேப்லெட்ஸ். ஆமாம், கொஞ்சம் எதனால் வந்து அப்படி அது வந்து குணப்படுத்த முடியல, எதனால இருந்தது கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே ஓகே, சொல்லுங்க டாக்டர், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அக்குபென்சர்? அது அடுத்தது இப்போ இந்த கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஆமாம், கியூர், பர்மனன்ட் கியூர். அதை மறந்து எப்படி கியூர் பண்ண முடியும்? அக்குபென்சர்னா முதல்ல வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த நோய் வந்து தலைவலி அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வந்தது அது கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பிரதானமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தியரின்னு சொல்லியிருக்கோம். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றுக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய நோய்க்கு காரணம் அடங்கியிருக்கு. ஓகே, அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் அதில் எந்த எந்த பஞ்சபூதம், எந்த எலிமெண்ட், எந்த பார்ட்டோட ரிலேட்டட், எந்த எந்த எலிமெண்ட் ஓகே இந்த தலைவலிக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காரு, சுந்தர் ஃப்ரம் சென்னை. வணக்கம் சுந்தர் சார், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். நான் சென்னையில இருந்து சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னோட சிஸ்டர் பொண்ணு 7வது படிக்கிறா. சொல்லிட்டு வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. சிஸ்டர் பொண்ணு 7வது படிக்கிறா, ஒரு மாசமாவே தலை ரொம்ப வலிக்குது அப்படிங்கறா. ஸ்கூல்ல எல்லாம் பாடம் கவனிக்க முடியல, டெஸ்ட் படுத்துக்கலாம்னு சொல்றாங்கல. அந்த குழந்தைக்கு வந்து தூக்கம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க. தூக்கம், தூக்கம் சரியா தூங்க மாட்டாவா? அது தவிர அவளுக்கு கோபம் நிறைய வரும், ரொம்ப பிடிவாதமா இருப்பா, கோபம் அடிக்கடி திடீர்னு கோபிச்சுக்கிற டெண்டன்சி இருக்கு அவளுக்கு.
இல்லையா? ஆமாம் தானே. ஆமாம். அந்த அந்த ரீசன் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்த தலைவலிக்கான மற்ற காரணங்களை நான் வந்து கோரிலேட் பண்ணி பார்க்குறேன். அப்போ சரியாக பொருந்தது. அதனால அது வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயந்தான் அந்த குழந்தைக்கு. நீங்கள் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறீங்க இல்லையா? சென்னையில் ஏதாவது ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த அக்குப்பஞ்சர் டாக்டர் இருக்காரான்னு பார்த்து அவர்கிட்ட ஒரு சிகிச்சை எடுங்க. அது குணப்படுத்தக்கூடியது. அப்படி ஒருவேளை அது சிரமமாக இருந்து இது எதுவும் சரியாகலைன்ற பட்சத்தில் என்னுடைய உதவியை நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் நம்பர் அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. எனக்கு பின்னாடி ஒரு பேனர் இருக்கு பார்த்தீங்களா? பாக்குறீங்களா? டிவி பாக்குறீங்களா? சுந்தர் சார், சுந்தர் சார் பின்னாடி பேக்ட்ராப். ஆ சுந்தர் சார், பேக்ட்ராப்ல இது இருக்குல்ல. அது இல்லாம மானிட்டர்ல இப்ப வந்து நம்பர் வரும் பாருங்க, அந்த நம்பர் எடுத்துங்க. டாக்டர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மென்ட் வாங்கிங்க. 100% அந்த குழந்தையை நார்மல் பண்ணலாம். இப்ப அந்த குழந்தை வந்து சரியா படிக்காம கூட இருக்கும். சுந்தர் சார் லைன்ல இல்லாட்டாலும் நீங்க டிவி பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8220254956957 ரெண்டு நம்பர் எடுத்துங்க. சின்ன வயசுலயே வந்து தலைவலி வந்துருச்சு. இந்த தலைவலிக்கு வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக தலைவலி அதிகமாக வருது அப்படின்னா ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கு, உன்னுடைய ஜாப்ல கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் பண்ணி. சின்ன பசங்களுக்குலாம் கூட வருது. அதுதான் இப்போ சொல்ல வரேன். எப்படி வந்து அது வயசா ஓரளவுக்கு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். இப்போ தலைவலி வருது, உங்களுக்கு ஜாப்ல வந்து டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு, உங்களுடைய டென்ஷனை குறைச்சிக்கங்க, அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ரிலாக்ஸ் பண்ணுவோம். இந்த குழந்தைக்கு என்ன டென்ஷன், 7th ஸ்டாண்டர்ட் தானே. அதனால இது வந்து இன்டீரியராக ஏற்படக்கூடிய அந்த 5 எலிமெண்ட்ஸினுடைய ஒரு எலிமெண்ட்டு பாதிக்கப்படுது. ஓகே, பாதிக்கப்படுதுனுடைய ரிசல்ட்டு தான் இப்படி வந்து தலையில் ஒரு வலியாக ஏற்படுது. அதை வந்து அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் மூலமாக அதை வந்து பெர்மனண்ட்டாகவே குணப்படுத்த முடியும். கண்ட்ரோல் பண்ணுற வேலை இதில் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து கோபம்லாம் ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி தலைவலி இருக்கக்கூடிய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த எலிமெண்ட் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ராத்திரியில் சரியாக தூக்கம் வராது. அதே மாதிரி அவங்க வந்து எப்போ ஒரே சிந்தனையில் இருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அவங்க கல்லீரல் பிரச்சனையோ, கல்லீரலுடைய பிரச்சனை தான். நீங்க என்ன அடிக்கடி சொல்லுவீங்க, ஆகாயம்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான் அது. அதாவது பஞ்சபூதத்துல நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு சொல்றோம் இல்லையா, ஆகாயம் அப்படிங்கிற எலிமெண்ட் தான் இதுக்கு காரணமா இருக்கு. அந்த ஆகாயத்துல வந்து கல்லீரலோடு இணைந்த பித்தப்பை தான் முக்கியமான காரணம். ஏன் டாக்டர் பித்தப்பை நீங்க இவ்வளவு பிரதானமா சொல்றீங்க அப்படின்னா, இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது மட்டும் இல்ல, எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது கேன்சர் நம்ம கடைசியில் போகும் அப்படி கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். அதாவது ஒவ்வொரு உறுப்புக்குமே நம்ம உடம்பு வியாபிச்சு இருக்கிற மாதிரி மெரிடியன்ஸ் இருக்கு. ஆமாம், அக்குபஞ்சர் மெரிடியன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, மெரிடியனுக்கு மெரிடியன் தான் அது ஆக்சுவலாக. அந்த மெரிடியனில் அதிகமான தொலைவுக்கு, அதிகமான சுழற்சியில் போகக்கூடியது வந்து பித்தப்பையுடைய சக்தி ஓட்டம் தான். ஓகே, பித்தப்பையனுடைய மெரிடியன் தான் நம்ம உடம்புல எஸ்பெஷலி தலையை சுற்றி நிறைய போகும். ஓகே, தலையை சுற்றி சிலந்தி வேலை மாதிரி பின்னிட்டு போகக்கூடியது வந்து பித்தப்பையோட மெரிடியன் தான். ஓஹோ, இரண்டாவது வந்து சிறுநீர்ப்பை, யூரினரி பிளாடருடைய மெரிடியன் தான். அப்போது தலைப்பகுதி முழுக்க முழுக்க தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கிறது வந்து பித்தப்பை தான். ஓ, அதனால தான் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் வருது. ஆகாயம் அப்படிங்கிறது, அது வந்து சைனீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அக்குபஞ்சர்ல அதனாலதான் அந்த வர்றவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, வாமிட் பண்றது, டேப்லெட் சாப்பிட்டா கூட கண்ட்ரோல் ஆகாம அந்த டேப்லெட் கூட வாந்தி மூலமா வெளியில வந்துடுறது, இதெல்லாம் கூட அதோட காரணமா தான் இருக்கும் இல்லையா? ஓகே, அது மாதிரி சிறுநீர் பையில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி தலைவலி வரும்ன்றீங்களா? சிறுநீர் பையில பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபிட்ஸ் கூட வரலாம். ஓகே, அப்போ பிரதானமான டிஸ்டர்பன்ஸ் தலையில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஆகாயம் சொல்லக்கூடிய பித்தப்பை தான். ஓகே ஓகே, ஆகாயம் சொல்ற பித்தப்பை, கல்லீரல், அல்லாட்ட சிறுநீர் சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகள் இருந்தாலும் தலைவலி வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இது வந்து நம்ம அக்யூபஞ்சர் மூலமாக கியூர் பண்ணலாம் இல்லையா? பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ இந்த மைக்ரைன் சொல்ற அந்த ஒத்த தலைவலி, அது கூட இதில் கியூர் பண்ண முடியுமா? அதே அதுவும் சில பேர் சொல்றாங்க ஆன்டி மைக்ரைன் சாப்பிட்டாலும்
ஒரு 40 இயர்ஸ் பிறகு தானா சரியாயிடும்ன்றாங்களா? அது என்ன மெத்தா அல்லது ரியல் தானா அதெல்லாம்? இல்ல, அது மாதிரி கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வியாதி வந்து பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மருத்துவரை தேடி வர்றாங்க. ஓகே, மருத்துவர் அதுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, மருத்துவர் தான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுமே தவிர அப்படியே விட்டு காலப்போக்கில் சரியா சொல்றது வந்து சரியான பதில் கிடையாது. எல்லாருக்கும் அது சூட்டபுளாக இருக்க முடியாது. ஓகே, அப்போ அந்த மைக்ரைனும் இதனால அக்யூபன்சர்னால கியூர் படுத்த முடியும்ன்றீங்க? மைக்ரைன் 100% குணப்படுத்த முடியும் நான் சொல்றேன். ஓகே, அதுவும் இந்த இதுதான் சொல்றேன். அதுவும் இந்த ஒத்த தலைவனாலே ரெட்ட தலைவலியான நம்ம பேர் சொல்றோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, அப்ப கண்ணு ப்ராப்ளத்தினால வர்ற தலைவலி கிடையாதா இதெல்லாம்? இல்ல மேடம், கண்ணும் சம்பந்தப்படும் சில நேரங்கள்ல. ஓகே, அதுக்கும் தலைவலி வரும் இல்லையா? ஆமா. ஓகே, கண்ணு வந்து கல்லீரலோடு சம்பந்தப்பட்டது தானே? ஆமா, சொல்லிருக்கேன், கல்லீரல் ஷேப்லயே இருக்கும் கண்ணு அப்படின்றது. பித்தப்பை கல்லீரலோடு சம்பந்தப்பட்டது தான் கண்கள். ஓகே, அப்போ பித்தப்பை பாதிக்கப்பட்டா கண்கள் பாதிக்கப்படும். போன ப்ரோக்ராம்ல நம்ம பேசணும். ஆமா, பித்தப்பை பாதிக்கப்பட்டால் கண்கள்ல பார்வை பாதிக்கப்படும். ஓகே, எது வேணாலும் இருக்கலாம். கண்கள் என்ன பிரச்சனை? கண்கள் ஏறியலாம், நீர் வடியலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ கண்களுடைய பாதிப்பு இருக்கலாம், தலைவலியும் வரலாம். ஓகே, அப்போ அது வந்து நம்ம மைக்ரைன் தலைவலி வேற, கண்கள் மூலமாக ஒரு தலைவலி வேறன்னு பிரிக்க வேண்டியதில்லை. ஓகே, சில சமயங்களில் தலைவலி கண்களை பாதிக்கலாம் அந்த பேஷண்ட்டுக்கு. ஓகே, சிலருக்கு வந்து கண்களை பாதிக்காமல் தலைவலியும் வாமிட்டும் மட்டுமே இருக்கலாம். ஓகே, இதுக்குள்ள எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும்? இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்தோம்னா அதில் வித்தியாசம் பாட்ட முடியும். நிறைய பேர் சகோதர சகோதரிகளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு. நம்ம அந்த அக்யூகிராஃப் எடுத்து பார்க்கும்போது நல்ல தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. அது வந்து கல்லீரல் அண்ட் பித்தப்பையனுடைய பிரச்சனை தான் அப்படின்றது ரொம்ப மிக தெளிவாக கண்கூடான விஷயம். அப்போ நம்ம உடம்புல அதிகமான தலைப்பகுதியில் ஓடக்கூடிய ஒருத்தர் வந்து ஹைப்பர் டென்ஷனா இருக்காரு, எப்பவுமே டென்ஷனா இருப்பாரு, பரபரப்புறன்னு பேசிட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சருடைய மெரிடியன்ல இந்த பகுதி தான் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல, அதாவது காதுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் புள்ளி தான் வலி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வலி எடுக்குது அப்படின்னாலே அவருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன்ல இருக்கிறாரு அப்படின்றது நல்ல தெளிவான விஷயம். அது பித்தப்பையனுடைய ஒரு முக்கியமான புள்ளி, ஹைப்பர் டென்சிவ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, பித்தப்பை எங்கேயோ இருக்கு, பாயிண்ட் அது வந்து பரவி தலை முழுக்க பரவி இருக்கு, ஒரு சிலந்தி வலையை போல அப்படியே சுத்தி 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 வந்துட்டு இருக்கு அந்த மெரிடியன், பித்தப்பையோட மெரிடியன். அப்போ தலையை முழுக்க முழுக்க அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கோ. இப்போ யாருக்கு வந்து பித்தப்பையனுடைய சக்தி ஓட்டும், கேல் பிளாடருடைய சக்தி ஓட்டும் பாதிக்கப்படுதோ அவன் தூக்கம் இல்லாமல் இருப்பான். ஏன் அப்படி? வணக்கம் ராமராஜ் சார், பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலிருந்து பேசுறோம். உங்க சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ ராமராஜ் சார், லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள். காது கேட்க மாட்டேன். ரெண்டு காதுமா ஒரு காதா? நடக்க முடியுதா? தள்ளாட்டம் இல்லாம நடக்க முடியுதா? ஓகே, ஏதாவது டாக்டர் கிட்ட போனீங்களா, செக் பண்ணீங்களா? பண்ண, அவங்க வந்து ஃபுல் டீடைல் சரியா தெரியல. என்னமா, என்ன சொல்றீங்க சார்? ஏங்க மேடம், டாக்டர் கிட்ட யார்ட்டயாச்சும் போய் இதுக்கு ஏதாவது வைத்தியம் பாத்தீங்களா, செக் பண்ணீங்களா? செக் பண்ணும்போது ஒரு சைடு வந்து ஃபுல்லா இதாயிரும் அப்படிங்காங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க? ஒரு சைடு வந்து ஃபுல்லா டோட்டல் லாஸ் அப்படிங்காங்க. டோட்டல் லாஸ்ன்றாங்களா? சரி, இப்போ அப்படியே அப்படியே டாக்டர் சொல்றத நீங்க இதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்காரு டாக்டர், உங்களுக்கு இப்ப பதில் சொல்றாரு, கவனமா கேட்டுங்க. அதாவது காதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா காதுக்குள்ளதான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம்.
அதை நான் சொல்லிடுறேன். இப்போ காதில் அவருக்கு சத்தம் வருதுன்னு சொல்றாரு, காதில் வந்து ஒரு மாதிரி கேரா இருக்குதுன்னு சொல்றாரு, மயக்கம் வர்ற மாதிரி. இது இப்போ இந்த இதில் வந்து ரெண்டு முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்று, கிட்னி, அவருடைய கிட்னியுடைய உயிர் சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டால் காதில் பிரச்சனை வரும், காதுக்குள்ள. ஓகே. அல்லது பித்தப்பையனுடைய சக்தி ஓட்டம், ஏன்னா பித்தப்பையோட மெரிடியன் காதை சுத்தி மேல ரெண்டு மூணு இடத்துல ரவுண்ட் அடிச்சு போகுது. அப்ப அதோட சம்பந்தப்பட்டுதான் இருக்குது பித்தப்பையனோட மெரிடியன். அப்ப பித்தப்பையில பிரச்சனை இருந்தால் காதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேரா இருக்குது, தலை சுத்தல் மாதிரி இருக்குது அப்படின்றதும் பித்தப்பையனுடைய அறிகுறி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால இவருடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும். அக்குபஞ்சரில் பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். கட்டாயமாக அவர் இந்த ஃபோன் நம்பரை குறித்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ராமராஜ் சார் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து குறித்து வச்சுட்டு ஒரு 5 o'clock மேலே அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. என் அவர் வர சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லும் போது உங்களுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இந்த காது பற்றி சொல்கிறாங்க இல்லையா, கொயின் சவுண்டு கேட்குதுன்னு. சில டைமில் அடைச்ச மாதிரி இருக்குதுன்னுவாங்க, சில டைமில் பார்த்தீங்கன்னா அதில் அரிப்பு இருக்குன்னுவாங்க. அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காதுடைய சவுண்டும் கேட்கறதும் அந்த பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் டாக்டர்? இல்லை, இதுதான் எப்படி வேணாலும் இருக்கலாம். சிம்டம் வந்து காதில் இறைச்சல் தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காதுக்குள்ளே வந்து ஏதோ குடையிற மாதிரி இருக்கலாம், சும்மா குடைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம், அல்லது காதுக்குள்ளே அரிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கலாம், அல்லது காதுலேருந்து சீவ் அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம். சில பேருக்கு அந்த பூச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும் உள்ளார. ஆமாம், இது எல்லாமே வந்து இன்டர்னலாக நம்முடைய கல்லீரல் பித்தப்பை மற்றும் கிட்னியுடைய சக்தி ஓட்டம் தான் காரணம். அப்போ இதனுடைய பிரச்சனையை அங்கே எனர்ஜி ஃப்ளோ நியூட்ரலைஸ் பண்ணினா இங்கே இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பஞ்சபூதங்கள் அதனுடைய தத்துவத்தின்படி அமைக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய 12 ஆர்கன்ஸ். இந்த 12 ஆர்கன்ஸ் கிளப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, டபுள் டபுளா பண்ணீங்கன்னா 5 தான் வரும். அந்த 5 கப்பிள்ட் ஆர்கன்ஸ் ரிலேட்டட் டு ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்கள்ல காது என்பது கிட்னி மற்றும் யூரினரி பிளாடர். அதோட ரிலேட்டிவா இருக்கிறது வந்து உங்களுக்கு பித்தப்பை. முதல்ல கூப்பிடுறாங்க. வணக்கம் பூவழகி மேடம். பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். நீங்க டாக்டர்ட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. தொடர்ந்து கேளுங்க உங்க கேள்வி. ஒரு பக்கம் தலைவலி இருந்த நேருக்கு சார், அந்த நேரத்துல வாமிட்டிங் வந்துருக்கு, வரலனாலும் நான் கை விட்டு எடுத்துட்டு வந்த நேரத்துல அப்பவும் டேப்லெட் பாராசிட்டமால் எவ்வளவு டேப்லெட் போட்டு பாக்குறோம் அப்படின்னு கண்ட்ரோல் ஆகுது சார். 2 days இந்த பக்கம் வந்துருக்கோம், அது கட்டது கட்டது செட் இந்த 2 days சொல்லிக்கும். லேபிள் மாத்தி 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 தலைவலி இருந்தே ஒரு 5 days அப்புறம் தான் சார் கண்ட்ரோலே ஆகுது. அதாவது நல்ல லைன்ல இருங்க, லைன் கட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னதெல்லாம் பொருந்தி வருதா? இவ்வளவு நேரம் நான் பேசுனது பாத்துட்டு இருந்தீங்களா ப்ரோக்ராம? கோபம் நிறைய வரும், அடிக்கடி கோபம் வருதா? என்ன நடக்குதுன்னே தெரியாது. கோபம் வரும்போது தலைக்கெல்லாம் ரத்தம் ஜிவ்னு ஏறுற மாதிரி இருக்கும், அப்படி கோபம் வரும். அப்புறம் தலைவலி வரலனாலும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு? அப்படி தூக்கம் நல்லா வருது. அதே மாதிரி எப்பவுமே எப்பவுமே பரபரப்பா இருப்பீங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், இதெல்லாமே கல்லீரல் பித்தப்போடு சக்தி ஓட்டத்தில் பிரச்சனை. இங்கே போய் சரி பண்ண வேண்டிய விஷயத்தை இங்கே போய் தேடிட்டு இருக்கிறீங்க, சொல்றது புரியுதுங்களா? சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கலாமா, கண்ணில் பிரச்சனை இருக்கலாமா, காதில் பிரச்சனை இருக்கலாமா, உள்ள பிரச்சனை இருக்கலாமான்னு தேடிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் அது கண்டுபிடிக்காம 15 ஆகி போச்சு, புரியுதுங்களா மேடம்? இப்போ அந்த ரூட்டை வந்து சால்வ் பண்ண, ஆரிஜினை ரெடி பண்ண, பாயிண்ட் டச் பண்ண, அந்த வலி குறைய ஆரம்பிக்கும்.
புவிழி மேடம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க சிம்டம்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஆரிஜின் என்னன்றதை அவர் சொல்றாரு பாருங்க. பித்தப்பை, கல்லீரல், இதனுடைய சக்தி ஓட்டம் சரியில்லட்டா இது இருக்குன்றாங்க. நீங்க ஃப்ளக்ஸ்ல பின்னாடி தெரியுற நம்பர்ல நோட் பண்ணி வச்சுட்டு 5 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட் எடுத்து டாக்டர்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. போனை கட் பண்ணிட்டு நீங்க ப்ரோக்ராம தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. ஓகே. நம்ம இந்த மெயினை பேசிட்டு இருக்கும்போது இந்த காது இது வந்துருச்சு இடையில. ஆக்சுவலாக அந்த தூக்கமின்மை பற்றி அது என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், தூக்கமின்மைங்கிறது மூளை சம்மந்தப்பட்டது தானே. ஓகே. மூளை என்பது ஒரு மானிட்டர், அது வந்து 5 எலிமெண்ட்ஸ் தியரியில் இல்லை, ஆனால் அதுதான் தூங்கணும், ஓய்வு எடுக்கணும்னா கண்கள் மூடி இருக்கணும். அந்த 5 எலிமெண்ட்ஸ் தியரியில் மூளைன்றது இல்லை. மூளைன்றது கிடையாது, மூளைன்றது ஒரு மானிட்டர் அவ்வளோதான். ஓகே. CPU தான் மெயின் ஆனது. CPU-ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 12. ஓகே ஓகே ஓகே. சோ மூளை என்பது பிரதானமா இருக்கு, அதை வச்சு தான் மனிதன் செயல்படுறான். எல்லா வேலையும் நடக்குது, கண்ணு காது எல்லாமே தெரியுது, பாக்குது, எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான். ஆனாலும் அது ஒரு முக்கியமான உறுப்பு தானே, இது ஒரு 5 எலிமெண்ட்ஸ் உறுப்பு கிடையாது. சோ அப்ப மூளை என்பது கண்களை மூடி இருக்கும் பொழுது ஓய்வாக இருக்கிறதுக்கு பேர் தான் தூக்கம். உடல் முழுக்க ரிலாக்ஸிங்ல இருக்கணும். அப்ப அந்த தூக்கம் வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? தலைப்பகுதி ரிலாக்ஸ் ஆகணும். இப்ப தலைப்பகுதி தானே ஏற்கனவே பித்தப்பையோட சக்தி ஓட்டம் ஓடுதுன்னு சொன்னேன். அப்ப பித்தப்பை சரியான தலை, பித்தப்பையோட பிரச்சனை வந்ததுன்னா தலைக்கு எலுமிச்சம்பழம் தேய்க்க வேண்டியிருக்காது. ஓகே. எலுமிச்சம்பழம் தேய்ப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஆமா. ரொம்ப குழப்பமாக தலை சூடாக விளையாட்டுக்குன்னு நினைச்சா இல்ல, எலுமிச்சம்பழத்துக்கும் பித்தப்பைக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகே. ஏன்னா கிண்டலா சொல்லும் போது சொல்லுவாங்க, அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வளர்றான், தலையில எலுமிச்சம்பழம் தேய்ச்சா சரியாயிடும், சரியா போயிடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பித்தம், பித்தத்துக்கு எலுமிச்சம்பழம் தான் கொடுப்பான் பாத்திருக்கீங்களா? ஆமா. பித்தமா, பித்தம் ஜாஸ்தியா? இஞ்சி சொரசன்னு சொல்லிட்டு அந்த இஞ்சி வந்து அதை வந்து வடிகட்டிட்டு அந்த செடமெண்டேஷன் எடுத்துட்டு லெமன் சேர்த்து சாப்பிடுவோம். லெமன் சேர்த்து கொடுப்பான். அந்த லெமன்ங்கிறது வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய விஷயம். லெமன்ல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து பித்தப்பையிலிருந்து சுரக்கக்கூடிய பேசிக் ரேடிகல்ஸ் சொல்லுவாங்க, காரத்தன்மையுடைய சோடியம் டாரோகோலேட், சோடியம் கிளைகோகோலேட்ங்கிற ஒரு காரத்தன்மையுடையது. இதுல இருந்து போகக்கூடிய ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். நியூட்ரலைஸ் பண்ணும் போது அங்க அதனுடைய டாமினேஷன் இருக்காது. புரியுதுங்களா? தாம்பரத்துல இருந்து இளவரசின் ஒரு நேயர் பேசுறாங்க. வணக்கம் இளவரசி மேடம், பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம். கேளுங்களே டாக்டர். கேளுங்கம்மா, தொடர்ந்து கேளுங்கம்மா. இளவரசி பேசுறோங்க. சொல்லுங்கம்மா. தாம்பரத்துல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. அல்சர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு டாக்டர் ரொம்ப தொந்தரவா. அதுதான் கேட்கலாம்னு சார். கேளுங்க. அப்டோமன் அல்சர் தானே, வயித்துல இருக்கக்கூடிய அல்சர் தானே சொல்றீங்க? ஆமாங்க சார். அது வந்து அக்குப்பஞ்சல்ல குணப்படுத்தலாமா? அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணத்தினால அந்த அல்சர் வந்திருக்குன்ற காரணத்தை அக்யூகிராஃப் மூலமா கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உண்டான அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் போட்டோம்னா அது வந்து கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். அது வந்து நம்ம அக்குப்பஞ்சர் முறையில பரிபூர்ணமா குணப்படுத்தலாம். சரிங்களா? பின்னாடி இருக்கிற நம்பர் அட்ரஸ் சரி பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது குணப்படுத்தக்கூடியதுதான், அல்சர் எல்லாம் ஈஸியாக குணப்படுத்தக்கூடியதுதான். சரிங்களா? நானும் சித்தா வந்து இங்கிலீஷ் மெடிசனா எடுத்து பார்த்தேன் சார், எதுவுமே ஒன்றும் தெரியவில்லை சார். சரி. அது வந்து ரூட் காஸ் வந்து தலைவலி ஏதாச்சும் இருக்குமா? இல்ல, தலைவலி ஏதாச்சும் இருக்காமா உங்களுக்கு? தலைவலி இல்லையா? ஓகே. இல்ல, அது அல்சர் ப்ராப்ளம் மட்டும் தான். அல்சர் இருக்கறவங்க தலைவலி இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. அதனால அது குணப்படுத்தக்கூடியதுதான். அது வந்து அடிப்படையான காரணத்தை கண்டுபிடிச்சு சிகிச்சை போடணும். உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா கூட இன்னொருத்தர் வராருன்னா அவருக்கு அல்சர் இருக்குன்னா அவருக்கு இதே கம்ப்ளைண்ட்னால அல்சர் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுது? 10 விதமான காரணங்கள் இருக்கும், அல்சர் ஒன்று தான். அதனால அந்த 10 விதமான காரணங்களுக்கு 10 விதமான சிகிச்சை முறை இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து அல்சருக்கு ஒரே மருந்து கொடுத்துட்டு இருந்தா சரியாவாது. புரியுதுங்களா? அது எந்த 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 மெடிசனாக இருந்தாலுமே, எந்த சிகிச்சை முறையாக இருந்தாலுமே அப்படி கொடுக்கக்கூடாது. ரூட்டு கண்டுபிடிச்சதே சிகிச்சை கொடுக்கணும். அது அக்குப்பஞ்சல்ல அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சு தான் சிகிச்சையே போடுவாங்க. உங்களுக்கு அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் போட மாட்டாங்க, அப்போ குணமாயிடாது. சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா லைனில் வந்ததுக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இளவரசி மேடம், நீங்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க அந்த சிம்டம்ஸ்க்கு வந்து ஒன்னும் ட்ரீட் பண்ண வேண்டாம், ஆரிஜினை கண்டுபிடிச்சு
ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நோய் ஒன்றா இருந்தாலும் பலருக்கு பலருக்கு ஒரு நோய் இருக்கலாம், பட் அது ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு உறுப்பு பாதிச்சிருக்கும் போது தான் அந்த நோய் வருதுன்றது. நம்ம வந்து அந்த நோயோட சிம்டம்ஸ் வச்சுட்டு காமனா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி செய்யாதீங்கன்றது தான் டாக்டர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ரூட் காஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணும். அதை செய்யக்கூடியது வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். நீங்க வந்து பின்னாடி தெரிய நம்பர்ல டாக்டரை கூப்பிட்டு 5 மணிக்கு மேல கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க, என்னன்றது உங்களுக்கு புரியும். தூக்கமின்மை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் சார், ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அதை மாதிரிதான். ஒருத்தர் வந்து அப்படித்தான். இப்ப எனக்கு ஞாபகம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அவர் வந்து தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தூக்கம் இல்லாததுக்கு வந்து அவங்க நண்பர்கள்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, நீ கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் நிறைய கொடுப்பா, ஜிம்முக்கு போ, வாக்கிங் போ, ஜாகிங் போ, நிறைய ஏதாவது ஒர்க் பண்ணி நிறைய டயர்ட் ஆகிடும், அப்புறம் தூக்கம் வந்துடும் அப்படின்னு. சரி, அது மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாரு, அப்பவும் தூக்கம் இல்லை. பிசிக்கல் எக்ஸசைஸ் என்ன பண்ணாலுமே பாடி மாத்திரம் டயர்ட் ஆகும், ஆனால் தூக்கம் வந்த மாதிரி இல்லை. ஓகே, அது அவர் அவருடைய ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அவர் வெளியூர் கிராமத்து பக்கம் போக வேண்டியது. கிராமத்துக்கு போகும்போது அங்கே ஒரு கோயிலில் அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் சந்தித்தார். அவர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஏப்பா, நீ 24 மணி நேரமும் தோட்டத்தில் விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கு எப்படி தூக்கம் வரல? அதுதான் எனக்கு புரியல, 2 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் தூக்கம் வருது, அதுக்கு பிறகு தூக்கம் வரல முழிச்சுக்கிறேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, 2 மணி வரைக்கும் தூக்கம் வரலங்கிறாரு, அதுக்கப்புறம் தூக்கம் வருதுங்கிறாரு. அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பயிற்சி, உழைப்பு, உடல் டயர்ட்னஸ் தான் ஒரு முக்கியமான ரீசன் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தூக்கம் என்பது அதை தாண்டி போயிடுது, சில வேறு காரணங்களை தேடி. என்னுடைய பெரும்பாலான விஷயங்கள் நான் பார்க்கும்போது 2 முக்கியமான விஷயங்களை தான் நான் வந்து தூக்கம் இல்லாததுக்கு நான் கண்டுபிடிச்சேன். வணக்கம் ராஜா சார், பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலிருந்து பேசுறோம். உங்க சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க சார். ஹலோ, ஹலோ, வணக்கம் 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 சார். ஓகே ராஜா சார், ஃபர்ஸ்ட் உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிடுங்க சார். என்பது தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு செல்லுலயுமே நடக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனுக்கு பேர் தான் தூக்கம். அப்போ ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து மூளையை தூங்க வைக்கிறது என்பது ஒரு செயற்கையான ஏற்பாடு தான். நீங்க வேணா பாருங்க, தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஒருத்தர் தூங்கி காலைல எழுந்திருக்கும் போது அவர் டயர்டாக தான் இருப்பார் அவர் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க முடியாது. ஒரு நல்ல தூக்கத்தில் ஒரு மனிதன் தூங்கி எழுந்தானா, ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் தூங்கி எழுந்தான்னா, எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுந்திருப்பான், பாட்டு பாடிட்டே எழுந்திருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இன்கேஸ் ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்திருந்தா நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. அப்போ நாளடைவில் அந்த டோசேஜ் பத்தாது, பவர்ஃபுல் டோசேஜ் எடுக்க வேண்டி வரும். அப்போ என்னன்னா, அது இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டி வரும். அப்போ நாளடைவில் என்ன ஆகுன்னா, அதுக்கு அடிமையாயிருவீங்க, அது அதனுடைய வித்ராயல் சிம்டம்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அதுலேருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய வழி உங்களுக்கு தெரியாது, தெரியாமல் போயிடும். கரெக்ட். அப்போ அதனுடைய சைட் எஃபெக்ட்னால உங்களுடைய மூளை, மூளை நரம்புகள், ஞாபக சக்தி எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட பாதிக்கப்படலாம், அல்சரேஷன் வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும், அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்கு சிகிச்சை எடுக்கணும். அப்போ ஒரு சாதாரண விஷயத்துலேருந்து கொஞ்சம் அது அவருடைய வருத்தம் வேதனை உண்மைதான். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு அவர் செல்வாரானால் அவருக்கு அந்த அடிப்படையான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 காரணம்னு சொல்கிறேன்.
ஒன்று அவருடைய நுரையீரல் சக்தி ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஓகே. மூச்சு, ஓகே, மூச்சு வாங்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. ஓ, நுரையீரலுடைய சக்தி ஓட்டம் அதிகமாக இருந்தால் வீசிங் மாதிரி இருக்கும், ஆனால் வீசிங் அல்லது மூச்சு அதிகமாக நடந்தால் மூச்சு வாங்குறது இருக்கும், அவர் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பித்தப்பையோட சக்தி ஓட்டம், ஏற்கனவே சொன்னேன், பித்தப்பை கல்லீரலுடைய எனர்ஜி ஃப்ளோ பாதிக்கப்பட்டிருந்தா அவருக்கும் தூக்கம் வராது. என்ன டிஃபரன்ஸ், தூக்கம் என்பது ரெண்டு பேருக்கும் ஒன்று தான், ஆனால் மற்ற அறிகுறிகள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். இவருக்கு வந்து குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், கோபம் நிறைய வரும், பரபரப்பாக இருப்பார், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், சாப்பிட்டா வயிறு உப்பிக்கும், இதெல்லாம் பித்தப்பை சம்பந்தப்பட்ட. ஆமாம், புளிச்ச ஏப்பம் வரும், வாந்தி வரலாம், தலை சுத்தல் வரலாம், தொடைப்பகுதியிலேருந்து இடுப்புலேருந்து தொடைப்பகுதி வரைக்கும் ஸ்கேஆட்டிக்கல் பெயின் வரலாம், காரணம் கண்டுபிடிக்க முடியாத விஷயமா இருக்கலாம், அல்லது அலைப்பகுதியில் வலியோ பிரச்சனையோ வரலாம். இதெல்லாமே டிஸ்டிங்விஷ் ஃபீச்சர்ஸ். அதாவது பித்தப்பயிருடைய சக்தி ஓட்டத்தினால தூக்கம் வராதவங்களுக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களுக்கு என்னென்னா மூச்சு வாங்குதல், மனக்குழப்பம், சந்தேகப்படுதல், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க அதெல்லாம் கூட இது அதெல்லாம். ஆமாம், மனம் சம்பந்தமான நோய் இல்லையா? சந்திரன் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, அப்போ நுரையீரல் என்பது காற்று சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது பிரச்சனைகளை வந்து நம்ம அப்படி அணுகணும். எனக்கு ஞாபகம் வருது ஒரு பெண்மணி, உதாரணம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேயர் மணின்னு ஒரு நேயர் பெரம்பூர்ல இருந்து கூப்பிடுறாரு. வணக்கம் மிஸ்டர் மணி, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம், உங்க சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ மேடம், நான் சென்னையில இருந்து பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் வந்து மணி. சார், எனக்கு கிட்டத்தட்ட 20-25 வருஷமா தலைவலிக்குதுங்க மேடம். ஒரே தலைவலி தான், ஒரே பாரமா இருக்கும். எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. 25 வருஷமா எனக்கு தலைவலியில தான் இருக்கு. நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இன்னும் எடுத்தது இல்லை, போல வரல. அந்த தலைவலிக்கும் போது இந்த அனாசின் மாத்திரையும் இந்த சாரிடான் மாத்திரையும் ஒண்ணு போட்டோம்னா 5 நிமிஷத்துல தலைவலி நின்று போயிருக்கு மேடம். இது எனக்கு தொடர்ந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. எதனா ஒரு டென்ஷனா நினைச்சோம்னா உடனே தலைவலி வந்துருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் சாரை கேட்கணும் மேடம். பைத்தியம் நல்லா இருந்தால் அவன் புத்தன். ரெண்டு எல்லாம் அந்த வேர்ல இருந்து வந்ததுதான். பித்தம், புத்தன், பைத்தியம். பித்தப்பைய வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் யாவன் வச்சிருக்கிறானோ அவன் ஞானியா, அவன் புத்தன். புத்தன் என்பவன் யார்? எதுக்கு அழட்டிக்க மாட்டான், அவனை கோபப்படுத்த முடியாது, அவனை குழப்பம் பண்ண முடியாது, மிக தெளிவான ஒரு மனநிலையில் இருப்பான். அப்போ மனநிலை என்பதை நார்மலா வச்சிட்டு இருக்கிறது எது? பித்தம் தான். இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்க இப்போ ஒருத்தர் தலைவலியில் இருக்காரு, அவருடைய ரூட் காஸ் என்ன அதை கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க கோயம்புத்தூர் வாங்க, கோயம்புத்தூர் வந்து இவ்வளவு கொஞ்சம் செலவு பண்ணுங்க, டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போடலாம், ஒரு 10 நாட்கள் 21 நாட்கள் சிகிச்சை போடணும், இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களால முடியுமா? ஓகே, இது தீர்வு சொல்கிறதுக்கு முன்னாடி பானுமதினு ஒரு நேயர் மதுரையிலேருந்து பேசுகிறாங்க. வணக்கம் பானுமதி மேடம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். ஆ, சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா. சார், உங்கள் டிவி வால்யூமை பானுமதிம்மா, ஃபஸ்ட்டு உங்கள் டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடுங்கம்மா. மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. வெரி குட் மார்னிங். சொல்லுங்க, காசு பேசணும். பேசுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. பேசுங்கம்மா பானுமதி, பேசுங்க. சார், குட் மார்னிங். சார், குட் மார்னிங், சொல்லுங்க. என் குழந்தைக்கு 9 மாசத்துல சிக்ஸ் வந்துச்சு. நைட்ட மயக்கம் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து மயக்கத்துல இருந்தா, அன்கான்சியஸா இருந்தா. அது வந்து தூக்கம் இல்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தோம். இப்ப திரும்ப வந்து, இப்ப 11 வயசு ஆகுது, திரும்ப அதே ப்ராப்ளம். இப்ப 3 வருஷமா திருப்பி டேப்லெட் எடுக்க சொல்லிருக்காங்க சார். முதல்ல உங்களுக்கு நினைக்கிறேன், மெதுவா பேசுங்க. நான் என்ன சொல்றேன் பானுமதி, ஹலோ,
நீங்க என்னன்னா அந்த குழந்தை வந்து சின்ன வயதுல இருந்து வரைக்கும் யூரினுக்கு அர்ஜென்ட்டா போறாளா? அதெல்லாம் நார்மலா போகுது சார். யூரின் போகும்போது அவசரமா போகணும்னு ஓடுறாளா? நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் நியூரோ நியூரோ நியூரோனே பாத்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் நீங்க மத்ததை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. அது வந்து அது வந்து குணப்படுத்தக்கூடியதுதான், அக்குப்பஞ்சர் முறையில குணப்படுத்தலாம். புரியுதாமா பானுமதி அம்மா? புரியுதா? அவரு டாக்டர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க அந்த பர்டிகுலர் நியூரோ ப்ராப்ளத்தை மட்டும் பாத்துட்டு இருந்திருக்கீங்க, சுத்தி உள்ள அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் சரியா கவனிக்கலையோன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப பெட் வெட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, படுக்கையில யூரின் போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ் உண்டா குழந்தைக்கு? சரி, டாய்லெட் வரும்போது எதுவுமே கிடையாது. அப்புறம் டாய்லெட் வரும்போது அவசர அவசரமா ஓடி போகுமா? ரொம்ப அர்ஜென்டா அடக்க முடியாம எப்படிமா? அடிக்கடி போவாளா அல்லது தண்ணி நிறைய குடிப்பாளா அவசரமா ஓடுவாளா? தண்ணி ஸ்கூல் போயிட்டா கொஞ்சம் கம்மி, வீட்டுல நல்லா குடிப்பா, ஸ்கூல்ல வந்து கம்மியா குடிப்பா. ஸ்கூல்ல இருக்கிறதுனால தெரியாம நோட் பண்ணி பாருங்க, யூரின் போறதுல பிரச்சனை இருக்கும். அப்படி இருந்தா தான் ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யூரினரி பிளேடன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பை. சில சமயங்களில் பித்தப்பையும் காரணமா இருக்கலாம். அது என்னன்றது கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்திக்கலாம். சொல்லுங்க. ஓகே பானுமதி மேடம், குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிறனால இது நிச்சயமா நிச்சயமா கியூர் பண்ணலாம். நீங்க அதனால ஒன்றும் வருத்தப்படாதீங்க. பின்னாடி ஃபிளக்ஸ்ல தெரியற நம்பர்ல எடுத்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துங்க. டாக்டர்கிட்ட 5 மணிக்கு மேல கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பாருங்க, கட்டாயம் பாருங்க. ஏன்னா பெண் குழந்தைன்னு போது இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தையா பார்க்கணும், நல்லா படிக்கிற பேசணும். அவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஆமா, அதனால குழந்தை யூரின்ல முக்காவாசி ஸ்கூல்ல தான் இருக்கு. அப்ப அங்க வந்து யூரினேஷன் பத்தி தெரியாது. ஆமா, இவங்க வந்து ஒரே கண்ணோட்டத்துல தான் இருக்காங்க. குழந்தைக்கு நியூரோ ப்ராப்ளம் நியூரோ ப்ராப்ளம் அது அதே தான் பாத்துட்டு இருக்காங்க. மத்ததெல்லாம் இல்ல, எல்லாருக்குமே அந்த சிம்டம்ஸ் தான் டாக்டர். எல்லாருமே வந்து இப்ப யூரினை பத்தி நம்ம கேட்டோம்னா எதுக்கு இதை போய் கேக்குறாங்க? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ன்ட்டு அவங்க லேமா ஒரு பதில் சொல்லிடுறாங்க. ஆமா, ஆனா வாட்ச் பண்ணி கவனிச்சிங்கன்னா அதுல கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பல்சரி இருக்கும். ஓகே, ஒரு கம்ப்ளைன்ட். சார், நீங்க ஏதோ ஒரு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க ஃப்ரெண்ட் பத்தி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தீங்க. ஆமா, அவரு இல்ல இல்ல அதுதான், அவர் வந்து அந்த விவசாய வேலை செய்யறவர். ஓகே, செய்யறவர் பாத்தீங்கன்னா நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய, காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சாயந்தரம் நைட்டு வர்ற வரைக்கும் கண்டினியூஸா தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய. அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப என்ன காரணம்ன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஓகே, வெறும் எக்ஸசைஸ் மட்டும் காரணம் அல்ல. உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளில் முக்கியமானது இந்த ஆகாயம்ங்கிற இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணா, எனர்ஜி நியூட்ரலைஸ் பண்ணா பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகே ஓகே, அப்போ பாடி மாத்திரம் டயர்ட் ஆகிறது தூக்கம் கிடையாது. ஆமாம். அப்புறம் இன்னொரு விஷயம், தூக்கத்தை பற்றி சொல்லணும்னா தூக்கம் என்பது என்ன, ஒரு டெஃபினேஷன் அதை பற்றி கட்டாயம் சொல்லணும். ஓகே, தூக்கம் என்பது என்னன்னா கண்கள் மூடிய நிலையில் உடல் அசைவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் தூக்கம். டெம்பரரி டெத். டெம்பரரி டெத். நீங்க ஸ்பிரிச்சுவலுக்கு போயிட்டீங்க, நான் எங்கேயே தான் இருக்கேன். ஓகே, அது 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 வேற டாபிக். இப்போ என்னன்னா கண்கள் மூடிய நிலையில் உடல் அசைவு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் தூக்கம். அப்ப இந்த தூக்கம் என்பது என்னன்னா, ஏன் இரவு நேரத்தில் அது தூங்கணும், பகல் நேர தூக்கத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய தூக்கம் தான் முக்கியமான தூக்கம். அது வந்து உங்களுக்கு உயிரினங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் தான் தூங்கும், எக்ஸப்ட் ஒன்று ரெண்டு தவிர, நம்ம அது மாதிரி தவிர மீதி எல்லாமே இரவு நேரத்தில் தூங்கக்கூடியது தான். ஏன் அந்த இரவு நேரத்தை தூக்கத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கு இயற்கை? அப்படியே அப்படியே வச்சுங்க சார், அதை அப்படியே அப்புறமா திருப்பி பேசலாம். மணிகண்டன் ஒரு நேயர் தஞ்சாவூர்லேருந்து கூப்பிடுறாரு. வணக்கம் மிஸ்டர் மணிகண்டன், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். உங்கள் கேள்விகளை தொடர்ந்து கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் விரைவாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த டைம் முடிய போகுது. தலைவலி மாத்திரை சாப்பிட்டோன்னு தலைவலி நிக்குதா? ஆமா, அதுக்கு பிறகு திருப்பி மறுபடியும் தலைவலி வந்து
மேடம் இப்ப வந்து ஒத்த தலைவலி வலிச்சிருக்கு, ஆனா தூக்கும் போது வந்து மேடம் தலை வந்து ஒரு மாறி ஆகுது மேடம். உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆறது மட்டும் இல்ல, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், கோபம் நிறைய வரும், அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, அந்த கம்ப்ளைண்ட் காரணம் புரியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டாக்டர் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா உங்களுக்கு. இந்த டாக்டர் சொல்ற மாதிரி அந்த கோபம் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா உள்ளார உள்ள ஒரு உறுப்போட சம்பந்தப்பட்ட விஷயம், அதை வந்து நீங்க ட்ரீட் பண்ணா சரியாகுன்றாரு. வெளியில தெரியுற அந்த தலைக்கு உள்ள தலைப்பகுதியவே நீங்க ட்ரீட் பண்ணும் போது ஒரு பெரிய நிவாரணம் கிடைக்காது, லாங் டைம்க்கு இது சரியா வராதுன்றது அவரோட. நீங்க என்ன பண்ணுங்க, பின்னாடி தெரியுற நம்பரை வந்து குறிச்சு வச்சுட்டு அது 5 மணிக்கு மேல டாக்டருக்கு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பேசுங்க, என்ன எதுன்றது ஒரு புரியும் உங்களுடைய. மணிகண்டன் சார் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா. கோவையில வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஐஎஸ்ஓ 2015 சர்டிஃபைட் ஹாஸ்பிட்டல். அதுல வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய அட்மிஷன் பேசிஸ் ரூம் எல்லாமே உள்ளுக்குள்ள சோபிஸ்டிகேட்டடான அறைகள், ஒவ்வொன்றிலையுமே எல்இடி டிவி, வாட்டர் ஹீட் வாட்டருக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி உள்ள வெஸ்டர்ன் டைப் டாய்லெட், வயசானவங்க எல்லாம் ஏசியா உட்கார்ற மாதிரி, ஏசி வசதி, ஏசி வேண்டாம்னா ஏசி இல்லாத மாதிரி ஒரு எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. மெஸ்ல ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அங்க தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கும் பொழுது ஒரு செரீன் அட்மாஸ்பியர் கூட நல்ல அவங்களை நல்ல குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க கிடைக்கும். தூக்கத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு, அந்த தூக்கத்தினுடைய கான்செப்ட் என்ன சொல்லிடுறேன். அப்போ இரவுல வந்து கண்கள் மூடி இருக்கணும், மூடி இருக்கக்கூடிய ஆழ்ந்த நிலையில உடல் அசைவில்லாமல் இருக்கணும். இப்ப என்ன நடக்கும்னா, அந்த இரவு நேரம் என்பது பிரபஞ்சம் நம்மை சார்ஜ் பண்ணக்கூடிய நேரம். ஓ, அந்த டைம்ல தான் உட்கார்ந்து வாங்குவாங்கன்னு வேலை செய்யக்கூடாது. ஆமா, நீங்க உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி சார்ஜர் இதுல இருந்து கிடைக்குது, பிரபஞ்சத்துல தான் கிடைக்குது. ஏன் பகல்ல கிடைக்காதா? பகல்ல இங்க தானே சுத்திட்டு இருக்கிறோம், பகல்ல நீங்க செயல்படுறீங்க. உங்கள் கண்கள் மூடி இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான கருத்து என்ன, கண்கள் மூடி இருக்கணும். ஏன் கண்கள் மூடி இருக்கணும்? கண்கள் மூடி இருந்தா தான் கல்லீரலும் பித்தப்பையும் சார்ஜுக்கு ரெடியா இருக்கும். ஆமா, இது வந்து ஆக்சன்ல கொண்டு போய் அது ஆக்டிவ் ஆயிடும். அது ஆக்டிவா இருக்கும் போது ரிசீவ் பண்ணாது. இப்ப கண்கள் மூடி இருக்கக்கூடிய நிலையில ஆழ்ந்த உறக்கத்துல இந்த கல்லீரலும் பித்தப்பையும் பிரபஞ்சத்தால் சார்ஜ் பண்ணப்படுகிறது. இவ்வளவு ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னும் நம்ம ஃபர்தரா பேசுறதுக்கு முன்னாடி அருணான்னு ஒரு நேயர் சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க. வணக்கம் அருணா மேடம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இருந்து பேசுறோம், உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. வால்யூமை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிட்டு உங்க இதை கேளுங்கம்மா கேள்விகளை. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங், கேளுங்கம்மா. என்ன ப்ராப்ளம்? நீங்க சொல்றது சரியா சொல்லுங்கம்மா. வாய்ப்புன்னு இருக்கு மேடம், வாய்ப்புன்னு வருது மேடம், குட்டி குட்டியா வருதுல மேடம். ஓகே, வாய்ப்புன்னு வரும்போது எல்லாம் உங்களுக்கு தலைவலி வருதா? தலைவலி வருது. ஓகே ஓகே. அப்ப வந்து வயிறு சரியில்லாம இருக்கு உங்களுக்கு. வயிறு சரியில்லாம இருந்தாதான் வாயில புண்ணு வரும். வயிறுனுடைய எனர்ஜி ஃப்ளோ சரியில்லாம இருந்தா வாயில புண்ணு வரும். அப்ப இந்த பெண்மணிக்கு வயிறு, மண்ணீரல், பித்தப்பை, கல்லீரல் எல்லாமே சக்தி ஓட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக சிகிச்சை, சரியான சிகிச்சை எடுக்காதனால கடைசி லெவல்ல பித்தப்பையும் பாதிக்கப்பட்டு இப்ப வாந்தி வருது. ஆரம்ப கட்டத்துல வாயில புண்ணு வரும்பொழுது அப்ப அதுதான் அல்சர். சாதாரணமா பெரியவங்க எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, வாயில புண்ணு வருது அப்படின்னா வயிற்று புண்ணு இருக்கும் போது பாருங்க. அது வந்து சரியா தான் சொல்லிருக்காங்க. அப்ப ஆரம்ப காலத்துல வயிற்று சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம். இதனுடைய ப்ராப்ளம் மெல்ல மெல்ல சரியாகாம கல்லீரல் பித்தப்பையில போய்
அதுவும் வாந்தியா வர்றதுக்கான சார் வாந்தி வருது. அதுதான் அந்த மவுத் அல்சருக்கு ப்ராப்ளமும் காரணம். மண்ணீரில் மண்ணீரிலும் வயிறு தான் மவுத் அல்சருக்கு காரணம். ஓகே, மண்ணீரில் ஆமா வாந்தி தான் பித்தப்பையினுடைய காரணம். மூணு அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. தலைவலின்றது வந்து நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே பித்தப்பை காரணம்ன்றனால, அதனால இதெல்லாம் சரி பண்ணா அவங்களுக்கு வந்து சரியாகும் இல்லையா? அப்போ இரவு நேரத்துல வந்து உங்களுக்கு கல்லீரலும் பித்தப்பையும் சார்ஜ் ஆகல, இப்ப நைட்ல முழிச்சிட்டு இருக்கிறீங்க, ஓகே, அப்படின்னு என்ன நடக்கும்? சார்ஜ் ஆகாது. சார்ஜ் ஆகலன்னா பகல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமா தூங்கலைன்னா அப்படித்தானே இருக்கும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரும். கண்டினியூஸா நீங்க என்ன ஆகும்னா பித்தப்பையினுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்கள் மூடாது, ஓகே, கண்கள் முழிச்சிட்டே தான் இருக்கும். தூக்கம் என்பது உங்களுக்கு கண்களை தழுவாது. அப்ப நாளடைவில் என்ன ஆகும்? கல்லீரலுடைய பலவீனம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தூக்கம் வருவதற்கு மூளையை தூங்க வைக்க மாத்திரம் கொடுக்க கூடாது. கல்லீரல் பித்தப்பையுடைய எனர்ஜியை நார்மல் பண்ணும். நார்மல் பண்ணா இங்க கண்கள் மூட ஆரம்பிக்கும். ஓகே, புரியுதுங்களா? இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நம்ம அப்பப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம உள்ளார உள்ள பார்ட்ஸ் போய் எக்ஸ்ரே பண்ணி பார்க்கணும். அதுல கூட தெரியாதுன்றீங்க இல்லையா? இதுல சாதாரணமா உள்ள அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்ல உள்ள மற்ற ஸ்கேன் இதெல்லாம் அதெல்லாம் நீங்க மார்பாலஜிக்கலா தானே பாக்குறீங்க. ஒரு உருவத்தை நீங்க பாக்குறீங்க, கல்லீரல் எப்படி இருக்கும், கல்லீருடைய ஷேப் வீங்கி இருக்கா சுருங்கி இருக்கா, கல்லீரல் கட்டி இருக்குதா, ரத்த கசிவு இருக்கா, இவ்வளவுதான் பாக்க முடியும். கல்லீரல் அப்படிதான் இருக்கும் ஷேப், ஆனா அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி கம்மியா இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? அதனுடைய கரண்ட் கம்மியா இருக்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது டெஸ்ட்ல ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியாது, பட் அக்யூகிராஃப்ல கண்டுபிடிக்கலாம். அக்யூகிராஃப்ங்கிறது உங்களுடைய எனர்ஜி லெவலை பாக்குறது, கிராஃப் வடிவத்துல. அப்ப அதை பார்த்து அந்த சக்தி ஓட்டம் குறைவா இருக்கா அதிகமா இருக்கா கண்டுபிடிச்சா, அதிகமா இருந்தால் குறைக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளியும் குறைவா இருந்தால் அதிகப்படுத்தக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளியும் கொண்டு போனோம்னா நியூட்ரல் பண்ணிடலாம். நியூட்ரல் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த டேல இருந்து கண்கள் அழகா மூடி தூங்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே. இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பித்தப்பை சுவாசப்பை கல்லீரல் இதுல எது அஃபெக்ட் ஆனாலும் உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வரும். எது அஃபெக்ட் ஆனாலும் வெளியில காட்டும். வெளியில காட்டக்கூடிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாமே தவிர அங்க போய் எது ரிப்பேர் பண்ண கூடாது. ஓகே. ஏற்கனவே ஒரு ஒன்றரை வரியில நம்ம தாத்தா சொல்லி கொடுத்திருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல். என்ன அர்த்தம்? மீனிங், நோயினுடைய அடிப்படையான காரணத்தை கண்டுபிடிச்சு சிகிச்சை தந்தால் அது வாய்ப்பு செயல், அது தாண்டா சிகிச்சை அப்படின்னு இருக்காரு. அது யாருமே அக்செப்ட் பண்ணல. நம்ம தமிழ் ஒரு என்ன சொல்றது, வேர்ல்ட் லெவல்ல எத்தனை ஜெனரேஷன், அவங்க எல்லாம் வந்து ஞானிகள், தன்னை உணர்ந்தவர்கள், பிரபஞ்சத்திலிருந்து அதை எடுக்கிறாங்க. நீங்க அதை சொல்லிருந்து வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க எந்த தலைவலி பாருங்க, ஒருத்தர் 15 வருஷம்ட்டாரு, இன்னொருத்தர் 25 வருஷமா தலைவலி இருக்குன்றாரு, என்ன பண்ணிட்டு இருப்பாரு அவரு? நினைக்கிறேன் அக்குபஞ்சர் மூலமாக இந்த நீண்ட நாள் தலைவலியும் சரி தூக்கமின்மையும் சரி கியூர் படுத்தலான்றத சொல்றாங்க. இதுவரை நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் பதிலளித்தவச்சுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.